சுத்தி துப்பாக்கின அந்த ஒரு ஒரு இதில் கோவப்பட்டுப்பான்னு சொன்னல ஒரு ஆட்டி ஒரு பேரை சொன்னேன் ஒரு ஆட்டி அவன் வச்சிருந்த எஸ்எல்ஆர் அப்படி தூக்குது போர்வை புது போர்வை கிளியுது நான் இங்கிட்டு ஓட்டேன் இந்த சோழிக்கு நான் வரமாட்டேன் யானே என்ன ஆச்சரிய பயந்துட்டியான்னா பயந்துட்டியாவா போனேன் அவனை என் ஒரு அந்த பேரை சொன்னியா தூக்கிடுச்சு இனிமேல் அந்த பேர் மட்டும் என்கிட்ட கேட்டுறாத அப்படிமா இப்போ நீங்கள் இவற்றை என்னென்ன கேட்பீங்க அப்படியே மூடிட்டு வர வேண்டியதுதான் அப்பப்போ தைரியமாக ஒன்று ரெண்டு வார்த்தை ஏன்னா போனேன் அந்த குழந்தைய கொண்ட விஷயம் நான் கேள்வி வச்சுருப்பேன் ஒரு அவர் கூட ஒரு குழந்தை பையன் நாங்கள் ஒரு அட்டப்படம் பண்ணியிருக்கோம் அவன் வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொல்கிற ஒரு பையன் ஏன்னா இந்த பையன் என்னென்ன ஆனாருன்னு கேட்டேன் படுவாய் பசங்க கொண்டு விட்டாங்க அப்படின்னாரு சரி இவனை கொண்டேன்னு சொன்னில அப்போது நல்லூரில் ராஜு பையனை டக்குன்னு அப்படி யோசிச்சு அதாவது மிச்சம் சொச்சம் எங்கேயும் வைக்கக்கூடாது அதனால கொண்டுட்டேன் இது எப்படி நியாயம் நீ அதை சொல்கிற அப்போ இதை சொல்லும்போது இப்போ இதை கேட்குறதுக்கே நம்ம வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கு அதனால் நீ அந்த சூழல்னு அப்படி ஆகிப்போச்சு இல்லைண்ணே இதா அடுத்து அதான் சீசன் 2 போட்டாங்களண்ணே நடிக்கவா ஏன்னா இது உண்மை கதைண்ணே சத்தியமாக கிடையாதுங்க நான் நடிக்கவும் இல்லை 2 நடிக்கிற மாதிரி இல்லைண்ணே எனக்கு ரொம்ப பிடிச்சதே இப்போது என்னது இதுக்கு பேர் என்ன ஆ ஃபிக்ஷன் சார் அதை சொல்ல விட்டேன் பாராட்டுறது பெரிய விஷயம் அது அந்த எடிட் பண்ண அந்த தம்பி ராமு அடடாடா நான் கூட எங்கள் மயந்துறேன் ஆ இவர் முதல்ல மீசை வச்சு வந்தார் என்னடா முடிக்க கொண்டா இருக்காரு இவர் எப்படி வீரம் ஆனால் எந்த இடத்துலையும் வீரப்பன் மூஞ்ச காமிக்காமல் வீரப்பன் தாங்கிற நம்ப வச்சு எடுக்கிறது இருக்குல்ல சார் அதெல்லாம் பெரிய விஷயம் அதை விட முக்கியம் சார் இன்னொரு தம்பி அந்த அவர் சுகுமார் அதை பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணான் ஒரு எஸ்பியை கொண்டிருப்போம் வந்து அதே மாதிரி சீனிவாசன் இந்த கேரக்டர் பாருங்கள் உண்மையிலே சீனிவாசன் அப்படி தான் இருப்பார் அதே மாதிரி ஆளை செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஹரிகிருஷ்ணா எஸ்பி காருக்குள்ளே செத்து கிடக்கிற மாதிரி இருக்கேன் ஏய் இந்த ஆள் தான் செத்தான் ஹரிகிருஷ்ணா எஸ்பி செத்த மாதிரியே அதே போட்டா இருக்கா அப்படின்னு அதே மாதிரி ஆட்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க நீங்கள் அந்த சேத்துக்குழிக்கு வந்த மாதிரி அவரே மாதிரி இருக்கும் இப்படி சில பேரை இவங்க செலக்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க அந்த பிக்சனுக்கு இவங்க நடிக்க வச்சாங்க ஆனால் நான் நடிக்கலை நீங்கள் வீரப்பன் பேசினா நான் என்னென்ன ஆரம்பத்துலேருந்து சொல்லுவேன் இது வரைக்கும் வந்த கதைகள் எல்லாமே போலீஸ் ஸ்டோரி இப்போ வீரப்பன் சைட்லேருந்து ஒரு விஷயத்த சொல்லணும் அந்த மக்கள் பாதிக்கப்பக்கம் மக்கள்கிட்ட இருந்து ஒன்று சொல்லணும் அதுதான் இதை வந்து முழுமை பெற்றிருக்கு நம்ம நடிக்கிற ஐடியா சத்தியமாக கிடையாது